பாஸ்டர், அநேக சபைகளில் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லையே, இதற்கு காரணம் என்ன? வேதம் முக்கியம் என்ற உணர்வு இன்றைக்கு அநேக சபைகளில் இல்லாதது மிக மிக வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய காரணம். சொல்லப்போனால் இன்றைக்கு பல சபைகளின் பிரச்சனையே வேதத்திற்கு முக்கியம் கொடுக்காததாகவே இருக்கிறது. பவுல் இதை குறித்து வேதத்தில் மிக தெளிவாக எச்சரித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். திமோத்தேய்க்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயை 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். அதாவது வேதத்தை மையமாக வைத்து போதிக்கப்பட வேண்டிய இடம் சபை. தொடர்ந்து பவுல் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, வேதம் எங்கு போதிக்கப்படுகிறதோ அங்கு ஜனங்களின் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களை சீர்படுத்தக்கூடிய காரியங்கள் காணப்படும். இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சத்தியத்தை விரும்புவது கிடையாது. வேதத்தை மையமாக வைத்து போதிக்க வேண்டுமானால் நிச்சயமாக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படியான போதனை இருக்கும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்க்கிறோம், தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்புடைய விதங்களில் போதிக்கிற போதகர்களை அவர்களை சேர்த்து கொள்கிறார்கள். இனிமாக அவர் சொல்லுகிறார், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆகவே ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய போதனையை விரும்பாததை போதகர்கள் காண்கிறார்கள். ஜனங்கள் விரும்பாததினால் போதகர்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதாகவோ அல்லது அவர்களுடைய அபிமானத்தை ஆதரவை பெற்று போதகர்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலேயோ வாழுகிற மனநிலையை கொண்டிருப்பதனால் வேதத்தை மையமாக வைத்து போதிப்பது இல்லை. ஆகவே வேதம் சபைகளில் மையமாக இல்லை, வேதத்தின் அடிப்படையில் போதிக்கிற போதனைகள் ஜனங்கள் விரும்புவதில்லை, போதகர்கள் ஜனங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப போதிக்க விரும்புவதன் நிமித்தமாக வேதம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் சபையில் மையமாக இருக்க வேண்டிய சத்தியம் வேதம் இன்றைக்கு இல்லாமல் காணப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இது மிக பரிதாபமான நிலை. விதமான இந்த கேள்வி பதில்களை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதி தெரிவிப்பீர்களானால் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு வருகிற காலங்களில் ஏற்ற பதிலை கொடுப்போம்.